வணக்கம் நண்பர்களே. ஆல்கஹால், மது அருந்தவரா நீங்க? உங்களுக்கு தான் அந்த பதிவு. அது சரி தப்புன்னு நான் பேச வரல, பட் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நிறைய பேசலாம், பட் ஒரு முக்கியமான விஷயம் ஏன் நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, இது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு அங்கம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி, ஒரு ஏதோ ஒரு ஃபுட் சாப்பிட்ற மாதிரி, இது வந்து வாழ்க்கை வாரத்துக்கு ஒரு தடவையோ, அதாவது இது கலாச்சாரம் சொல்கிறதுல ஒரு விதமான ஒரு இன்ட்ரூஷன் இன் டு அவர் லைஃப். ஸோ அது வந்து முக்கியமாக என்ன பண்ணுது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, மது ஆல்கஹால் என்ன பண்ணுது, நம்ம லிவரை போய் டேமேஜ் பண்ணுது. அதுவும் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கு பல சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, பல பாதிப்பு இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஒரு விஷயம் பண்ணால் ஓரளவுக்கு உங்களால் அதுலேருந்து வர சைட் எஃபெக்ட்ஸை தவிர்க்க முடியும் ஷார்ட் டேர்மில். ஏன்னா இதை பற்றி நிறைய ஆய்வுகள் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம மக்களுக்கு நான் முக்கியமாக இந்த தருணத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மக்களுக்கும் அந்த பழக்கங்கள் அதிகமாகிட்டுருக்கிறதுனால அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயம் பண்ணி ஓரளவுக்கு உங்கள் லிவர் வந்து, ஏன்னா மது அருந்தும்போது லிவர் தான் மெயினாக வந்து அதை வெளியே கொண்டு போகிறதுக்கும் உங்கள் உடம்பு பாதுகாக்கிறதுக்கும் வேலை செய்யுது, அதிக அளவில் வேலை செய்யுது. ஸோ பி விட்டமின்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் லிவருக்கு. ஸோ அந்த பி விட்டமின்ஸால் வந்து அந்த நீங்கள் மது அருந்துறது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணுறதும் ப்ளஸ் லிவரை பாதுகாக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஆல்கோஹால் சம்மந்தப்பட்டு அந்த வேலைகள் பண்ணுறதுக்கு, அதை டீடாக்ஸ் அதை வெளியேற்றுறதுக்கும், பி விட்டமின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து லிவருக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது வந்து இப்போ ஆய்வில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டில் தான் அந்த ஆய்வு நடந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம ஊருக்கு எப்படி சொல்கிறோன்னா, வெளிநாட்டில் வந்து கேளுன்ற ஒரு பொருளை வச்சு தான் ஆய்வு பண்ணாங்க. கேள்னா அது ஒரு விதமான பச்சைக்கீரை, பரட்டைக்கீரைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், நம்ம ஊரில் பெருசாக கிடைக்கிறதில்ல. பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஊரில் என்ன கிடைக்கும்னா, அரைக்கீரை சிறுக்கீரை இஸ் வெரி குட். அரைக்கீரை சிறுக்கீரை, ஏன்னா அந்த நியூட்ரியன்ட் ப்ரொஃபைல் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இட் வாஸ் ஈக்குவல். ஸோ மது அருந்துறவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் மது அருந்துற நாளுக்கு அன்றைக்கி ஈவினிங்கேவோ இல்லை அடுத்த நாளோ ஒரு கிளாஸ் அரைக்கீரை இல்லை சிறுக்கீரை ஜூஸ் இல்லை நீங்கள் அது பொரியலாக பண்ணி சாப்பிடலாம். ஓகே, எனக்கு ஜூஸ் இஸ் பெட்டர் பிகாஸ் இட் கோஸ் இன் யுவர் சிஸ்டம் ஃபாஸ்டர். ஃபில்டர் பண்ணாமல் அதை நல்லா அரைச்சி ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா அந்த ஆல்கஹால் நீங்கள் குடிக்கிறதுக்கான அந்த எஃபெக்ட்ஸை வந்து ஓரளவுக்கு குறைக்கிறதா ஆய்வில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் குடிக்கிற வந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஒரு நல்ல பழக்கத்தையாக உள்ளே வச்சுக்கலாம். இந்த அரைக்கீரை சிறுக்கீரை ஜூஸ் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு அதுலேருந்து பாதிப்பு நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ அதனால் அது வாரத்துக்கு ரெண்டு தடவை குடித்தா நல்லது ஆன் த ஹோல். பட் ரெகுலராக குடிக்கிறவராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு கேட்காதீங்க, குடிக்காதீங்க தான் நான் சொல்லுவேன். பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல் ட்ரிங்க் பண்ணுறவங்க ஹேவ் திஸ். திஸ் வில் ஹெல்ப் யூ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் டு ஃபைட் த டேமேஜ் விச் ஆல்கஹால் காசஸ். உபயோகமாக இருக்கு நம்புகிறேன். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே என்ன போகுது, நம்ம உடம்புக்கு எது நல்லதுன்றது தெரிஞ்சுக்கிறது நம்ம பொறுப்பு. நன்றி.